guys, welcome to American Truck Simulator. Okay, American Truck Simulator video போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்குள்ள இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில். அதில் ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ளைட் லைனர் காஸ்கேடியா இந்த புது ட்ரக்கு. இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் டெவலப்பர்ஸ் எஸ்இஎஸ் சாஃப்ட்வேர் வந்து லைசன்ஸ் வாங்கி இந்த ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறது இந்த ட்ரக்கு தான், ஃப்ளைட் லைனர் காஸ்கேடியா. ரொம்ப பிடிச்சிருக்கு, லுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ரியல் லைஃப்பில் இப்படியே தான் இருக்கும் இந்த ட்ரக்கு, ஒரு அருமையான ஒரு ட்ரக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் ட்ரெய்லரு. இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் வந்து ஃபுட்ஸு, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம டெலிவரி பண்ணலாம். அந்த மாதிரி கார்கோஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த இந்த ட்ரெய்லருக்கு ஏற்ற மாதிரி, சாரி, நான் நம்ம ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெய்லரும் மேட்ச் பண்ணி பக்கா வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ப்ரோமார்ட்ஸ் வந்து ஒரு மேப் டிஎல்சி விட்டுருக்காங்க, மேப் மாடு விட்டுருக்காங்க, கனடா மேப்பு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ரோமார்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மேப்ஸு. ஸோ இங்கேயும் நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஸோ நிறைய வீடியோ நமக்கு அமெரிக்கன் ட்ரக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராட்டன்லேருந்து நம்ம வந்து டென்வர் கொலராடோ ரீச் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜாப் வந்து ராட்டன்லேருந்து டென்வர் வந்தோம். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் என்னென்னா டென்வர்லேருந்து ஸ்டீம் போர்ட் ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஜர்னி பார்த்தீங்கன்னா 245 miles, அரௌண்ட் 300 kilometers தான் இருக்கும். ஷார்ட் ஜேர்னி தான், பட் இந்த ட்விஸ்டடான ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளான் என்னென்னா கொலராடோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோமார்ட்ஸில் இருக்கிற இந்த கனடா ஃபுல்லாகவும் சுற்றி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட இது. ஸோ அடிக்கடிக்கு வீடியோஸ் நிறைய வரும் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர், யூரோ ட்ரக் சிமுலேட்டர், பஸ் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய கேம் இருக்குது பெண்டிங்கில். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற கார்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஃபர்னிச்சர் 15 ton. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் போர்ட் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கார்கோலாம் லோட் பண்ணியாச்சு, எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம கார்கோ பிக்கப் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பர்ட். இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் கம்பெனி. ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இது அமெரிக்காவிலலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் அப்படின்ற பேரில் இருக்கும், இங்கே வந்து வேர்ல்ட் பர்ட் அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்மளுடைய கார்கோவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு இந்த இன்டீரியர், சூப்பரான ஒரு இன்டீரியர். எல்லா மேப் எல்லா எப்படி சொல்கிறது எல்லா ட்ரக்கும் வந்து எப்படி இது பண்ணியிருப்போம் அதே மாதிரி ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ட்ரக்கையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியை முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 18 speed, அதாவது 18 gear இருக்கும் இந்த இந்த வண்டியில். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம 12 gear 13 gear தான் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து 18 gear ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காரு போல், ஜாலியாக வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பார், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஓகே, வண்டி ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 17 மணி நேரம் போட்டிருக்காங்க. சாரி, 17 மணி நேரம் ரிமைனிங்கில் இருக்குது, ஜஸ்ட் வந்து 4 hours போயிடுவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி, என்ன பேசுகிறது கூட தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் பேசிகிட்டு இருப்பேன், வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுனால டச் விட்டு போச்சு. ஓகே, இனிமேல் வந்து நம்ம சேனலில் வீடியோ அடிக்கடிக்கு பார்க்கலாம், நீங்கள் எதிர்பாருங்க, இனிமேல் அடிக்கடிக்கு கரெக்டான வீடியோ வரும். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது, 1 நிமிஷம் இருக்குது 2 மணி ஆகிறதுக்கு. ஸோ கரெக்டாக ஜர்னியை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் நம்ம. இது ஒரு ஷார்ட் ஜேர்னியாக இருந்தால் கூட போகிறதுக்கு டைம் ஆகும் தான் செய்யும், வழி இல்லை. ஸோ இப்போ கரண்ட்டாக 15th gear இருக்கும். கரெக்டாக வந்து ரெட் சிக்னல் போட்டாங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவே தான் ஃபியூல், ஃபுல் டேங்க் இருக்குது, ஒன்றும் ஃபியூல் பிரச்சனை கிடையாது. ஃபியூல் பற்றி பிரச்சனை கிடையாது.
ஃபியூல் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 40 ஸ்பீட் லிமிட். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா, சைபர் பங்க் 2077 அப்படின்ற ஒரு கேம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு December 10th. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த கேமு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லான்ச் பண்ணும்போது சில பக்ஸு ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. பட் நான் அந்த கேம் வந்து விளையாடி பார்த்தேன், எனக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது, அந்த கேமு பக்காவாக இருக்குது. ஸோ அந்த கேமோட கேம் பிளே வேணுன்ற வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ இந்த மாதிரி கேம் பிளே வேணும்னா இந்த கேமோட கேம் பிளே வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லி, பட் யாரும் ரிப்ளை பண்ணலை, கமெண்ட் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்கள், வேணும்னா நம்ம அறிவிப்பு பண்ணுவோம். ஒரு நெக்ஸ்ட் ஜென் அப்படின்ற ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு கேம் சொன்னீங்கன்னா சைபர் பங்க் 2077 சொல்லலாம், அந்த கேம் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது, கிராஃபிக்ஸ் முதல் கொண்டு ஸ்டோரி முதல் கொண்டு ஒரு ரொம்ப இமர்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு, பார்க்குறதுக்கும் சரி விளையாடுறதுக்கும் சரி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸ்டோரிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு கேரக்டருமே வந்து பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. உண்மையாகவே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோஸை, பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் தான் நான் அப்லோட் பண்ண முடியும், தேவையில்லாமல் அப்லோட் பண்ணி வியூஸ் வரலன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருக்குது, பஸ் லிமிட்டார்லேருந்து யூரோ ட்ரக்ஸ் மிட்டாரும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரக்ஸ் மிட்டாரும் சரி யூரோ ட்ரக்ஸ் மிட்டாரும் சரி லைட்டிங்லாம் ஃபுல்லாக மாற்ற போகிறாங்க. ரொம்ப எப்படின்னா இப்போ இந்த டே டைம் நைட் டைம் இருக்குல்ல, அந்த லைட்டிங் எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதோட சாம்பிள் காமிச்சாங்க, உண்மையாக சூப்பராக இருந்தது சாம்பிள். ஸோ அது வந்து பிப்ரவரி அந்த மாதிரி டைமில் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் எதிர்பாருங்க. நிறைய விஷயம் ஆகிடுச்சு இந்த நடுவில், வந்து ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம்னால என்னால் வீடியோஸே போட முடியல. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நிறைய அமெரிக்கன் ட்ரக்ஸ் நடாலே இந்த ட்ரக்ஸ் நடாலே நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வரும். ஓகே, நம்ம ஹைவே வந்தாச்சு, ஸ்பீட் லிமிட் 55 இப்போதைக்கு. ஓகே, இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரியல் லைஃப்பில் இந்த ட்ரக் ரொம்ப பிடிக்கும், ஃப்ளைட் லைனர் காஸ்கேடியா. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று டோனர் பண்ணி ஃப்ளைட் லைனர் அர்கோசி அப்படின்ற ஒரு அந்த ஒரு ட்ரக்கை நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். அப்போவே எனக்கு வந்து ஃப்ளைட் லைனர் கம்பெனி ட்ரக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரு அருமையான ஒரு ட்ரக் இது, நல்லா வந்து பார்க்குறதுக்கு வந்து மாடர்னாகவும் அதே நேரத்தில் ரொம்ப இதுவாகவும் இருக்கும், நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். எல்லாமே பயங்கரமாக வந்து நம்ம போட்டு அடிக்கலாம் இந்த வண்டியை. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேமே நான் வந்து லான்ச் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த சில விஷயங்கள்லாம் மறந்து போச்சு எனக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிராண்ட் ஜங்ஷன். ஓகே, கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2:30. அதே மாதிரி டேஷ் கேம் டேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் முதக்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, அருமையான ஒரு இதுதான் பக்காவாக வந்து நம்ம நமக்கு என்னென்ன தேவையோ கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸ்பீட்லேருந்து ட்ரக்கோட ட்ரக் எந்த அளவுக்கு இருக்குது, ஆயில் எந்த அளவுக்கு இருக்குது, அது எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு உண்மையாக ரியல் லைஃப்பில் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயிலர் ஒரு ட்ரக் இது. நிறைய பேர் வந்து இந்த ட்ரக்கை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக விரும்புவாங்க ரியல் லைஃப்பில். இது ரிலீஸ் பண்ணியே 1 வீக் 2 வீக் ஆகிடுச்சு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன். அதே நேரத்தில் கொலரோட டிஎல்சி வந்து ஒழுங்காகவே நம்ம ட்ரைவ் வாங்கினதோடு சரி எப்படி இருக்குன்னு நம்ம சுத்தமாக பார்க்கல. ரைட் சைடில் போயிடலாம். ஆஹா, ரைட் சைடில் போகும்போது தான் கரெக்டாக லெஃப்டில் வரும்.
கொஞ்ச நாள்ல வந்து அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர்ல வேற லெவல் ஆயிடும். கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், லைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பயமா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்த கேம் மட்டும் தான் இப்போ வரைக்கும் வந்து பழைய கிராஃபிக்ஸ் கார்டுலலாம் பழைய கிராஃபிக்ஸ் பழைய சிஸ்டம்லாம் ஓரளவுக்கு வரும். ஏன்னா வந்து பழைய இது பார்த்தீங்களா, கோட்டுடியோ ப்ராசஸரு, அதுக்கப்புறம் வந்து பழைய பழைய கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வரக்கூடிய கேம் இது தான். ஆனால் இதுவே வந்து இப்போ கொஞ்ச நாள் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக பழைய இதில் சுத்தமாக வராது பழைய சிஸ்டத்தில். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் இருந்தாலே போதும், ஆனால் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா 8GB ரேம் கண்டிப்பாக தேவை. இப்போ இந்த கேம் விளையாடுறோம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிவிடுங்க கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம். பழைய கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா வேலைக்காகாது. ஓகே, ஒழுங்காக பார்த்துருக்கோம். வேற லெவலில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது பிளானு.
அப்பா ரொம்ப ஸ்பீடா போகுது வண்டி இறக்கும் அப்படியே வண்டி தள்ளுது கொஞ்சம் அப்படியே நல்லா பொறுமையா போயிட்டு டர்ன் பண்ணு ஐயோ வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன் சுத்தமா நல்லவேளை மேட்ல ஸ்டாப் பண்ணியிருந்தேன் வண்டி மேலே ஏறி கஷ்டப்பட்டு அப்படின்ற ஸ்டேட்டை வந்து அடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அமெரிக்கன் டாக்ஸ் மீட்டரில்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் 1.40 அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க கோயோமி. ஸோ எப்படியோ வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் வந்து அமெரிக்காவில் பாதி ஸ்டேட்டாவது ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கேம் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்கும். மேப் ஃபுல் அமெரிக்காவே அன்லாக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேப் டீல்ஸ்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுறதுலாம் ரொம்ப நேரம் ஆகும். ஒரு ஒரு எண்ட்லேருந்து ஒன்று ரெண்டு போகிறதுக்கு 3-4 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது. அப்பா இடிச்சிடும் நினச்சேன், நல்ல வேலை ஒன்றாவில்
ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டுறவா அந்த இது போயிடுச்சு எனக்கு. பிரேக் எங்கே அடிச்சா ஸ்டாப் ஆகும் கரெக்டாக அதெல்லாம் வந்து சுத்தமாக மறந்துடுச்சு. சன்செட் செமையாக இருக்குது ஆனால் சிக்னல் போட்டுருக்கும் போதே போயிடும். அவர் இந்த கேம் நல்லா சன்செட் தார் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்பீட் லிமிட் பார்த்தா 25 தான், அதான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஓகே லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே நம்ம லெஃப்டில் வந்துடலாம். ஸ்டீம் போட் ஸ்ப்ரிங், இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்கும். இந்த சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் தான் சொல்லணும். ஓகே ஆனால் இந்த கேமில் இந்த மேப் டீல்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் இப்போ தான் லைனாக போட்டுட்டு வராங்க. இந்த மேப் டீல்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து டிராஃபிக்கு ஸ்டாப்பு ரெட் சிக்னல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் விடுது. சாரி சாரி சாரி, நான் பாருங்க ஸ்ட்ரைட்டா போனோம், லெஃப்ட்ல போயிட்டு இருக்கேன். ஷிட், நல்ல வேலை ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் ஈஸியா இருக்கு. ஸ்ட்ரைட்டா போனோம், இந்த பக்கம் தான் லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு லெஃப்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இப்பதான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் கரெக்டா. ஓகே செல் குட்ஸ் கம்பெனி வந்துடுச்சு. இந்த மேப் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாயிண்ட்டு கம்பெனி டெலிவரி பாயிண்ட்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ரியல் லைஃப், ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. செம்மையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் இந்த கேமில். ஸோ முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே ஒரே மாதிரி செட்டப் இருக்கும், இப்போ அது மாதிரி இல்லை. ஓகே நம்ம வெளியே வந்து தான் ரிவர்ஸ் எடுக்கணும், ஏன்னா பிளைண்ட் சைடு ரிவர்ஸில் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ட்ரெய்லர் வர பெருசு, நம்ம வண்டியும் பெருசு. ஓகே அந்த இடத்துல மழை இடிக்க கூடாது. ஸ்ட்ரைட் பண்ணணும். ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா அவங்க வந்து அப்படியே அன்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டு. ஓகே இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக வரும். 10,246 டாலர் $500 XP. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஓட்டுறதுனால காசுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஏன்னா நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவ் பண்ணல. ஸோ அதனால் ஸோ எல்லாம் அன்லோட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம
பார்க் பண்ணலாம். ஓகே நம்ம நம்ம ட்ரைலர் வர நம்ம கிட்ட இருக்கனால அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஓகே இங்கே வீடியோ என் பண்ணுறேன் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. ஸோ ட்ரைவிங் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், இந்த ட்ரக் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேப் டிஎல்சி வந்து ப்ரோமாட்ஸு. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்கள் கமெண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப ஈஸி ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டு நம்ம மேப் டீல்ஸு மேப் மாடலை இன்ஸ்டால் பண்ணுறது. தப்பாக பண்ணிட்டோன்னா கேமு க்ராஷ் ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.